வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெவன் செடலுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அது டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஓல்டு புக் நியூ புக் கம்பைன் பண்ணி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் வந்து தமிழ் பார்ட் 1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவாரம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினெல்லாம் வந்து ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜிகேலேயே கேட்டது. இதில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நாம இருக்கும் குடியெல்லாம் நம்ம நெஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜிகேலேயே திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி ஜிகே கொஸ்டின்லேயே கேட்டிருப்பாங்க. தமிழ் இருக்கிறது இது வந்து ஓல்டு 10th புக்குங்க. அதே மாதிரி நியூ புக்கும் கவர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? நியூ புக்கு திருநியான சம்பந்தர், நம்ம யார் யாரெல்லாம் நம்மளுக்கு அங்கே வர்றாங்களோ, ஓகேங்களா, திருக்கேதாரம் சுதந்திரர் வரது வாழ்க்கைங்களா, அதே மாதிரி மாணிக்க வாசகர் வரது, ஓல்டு புக்லேருந்து வரது, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேங்க. ஓகேங்களா? எல்லாமே ஓல்டு புக் நியூ புக் ரெண்டும் கம்பேர் பண்ணி சிலபஸ் பேசுகிறா ரெண்டுமே உங்களுக்கு ரச்சனை யாத்திரிகம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணப்பர் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கவர் ஆகி வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து 9th டாபிக் எனக்கு இலக்கியத்தில். அதுக்கப்புறம் உரைநடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ டாபிக் நம்பர் 15, டாபிக் நம்பர் 16, தமிழர் பெருமை பெருவிழா அந்த மாதிரி, பொங்கல் விழா அந்த மாதிரி வருது. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாம் புக்கில் தான் இருந்து கேட்குறாங்க, வேறு எங்கேயும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், தை 2 நாள், திருவள்ளுவர் நாள், இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, மகாசங்கராத்திரி இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே ஸ்கூல் புக் தாங்க, வேறு இதில் ஏறுதழுதல் பார் கழித்தொகை எல்லாம் வந்து ஸ்கூல் புக் தான், வேறு எங்கேயும் கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் புக் நம்ம தெளிவாக சிலபஸ் படி படித்தா போதும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகேங்களா? இது ஒரு 25 பேஜ் இருக்குது உங்களுக்கு ரெண்டாவது டாபிக். தேர்டு டாபிக் வந்து தமிழரின் பெருமைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்திருக்கும். ஓகே, தமிழரின் வாழ்வியல் உண்மைகள் இதெல்லாம் வந்து எல்லாம் ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகாப்பட்ட இடத்துல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பா. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு 5 கூற்று வரும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கூற்று அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, வளவன் ஏவா வானூர்தி இந்த மாதிரி டாபிக். இது அப்புறம் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த கடைசி பேரா. ஓகேங்களா? சில மணிமேகள் வான்பொறி பயணங்கள் பற்றி குறிப்புகள், சீவசந்த மாதிரி பயிர்பொறி விமானம், கம்பராமாயணம் வந்து புட்பக விமானம், பெருங்கதை வந்து வானூர்தி வடிவம், இதெல்லாம் வந்து பொறுத்துக்கல திரும்பி 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 ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் நிறைய இடத்துல கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு. இதெல்லாம் தமிழின் அறிவியல் சிந்தனைகள், உழவு இதெல்லாமே நிறைய பிற ப்ரீவியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டபகுதி முண்டப்பிறக்கும் மாணிக்க வாசகர் எல்லாம் கேட்டிருக்காங்க, நிறைய இடத்துல நிறைய இடத்துல வந்து கேட்டிருக்கேன். தீப்பிழி இயந்திரம் இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி இருக்கும். இப்போ பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கொஸ்டின்ஸே இருக்காது, அப்படி தான் கேட்டு வச்சுருப்பாங்க. அதாவது ஸ்கூல் புக்கு தான். ஓகேங்களா? மெயினாக வந்து ஸ்கூல் புக் தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் உங்களுக்கு தமிழரின் பெருமை, வானியல் விண்ணியல் அறிவு, வானியல் அறிவு அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வர்றது, இதையே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து தமிழ். அடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 10th ஜியாகிரஃபி. அதை நான் ஒரே PDF உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 4 லெசனு. ஓகேங்களா? தமிழக தலைமை இந்தியா, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், வேளாண்மை கூறுகள், தொழிலகங்கள், மக்கள் தொகை சம்மந்தமாக, எக்கனாமி சம்மந்தமாகவும் இதில் கொஞ்சம் வரும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரபி சம்மந்தமானது. ஓகேங்களா? அதுக்கடுத்து இடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், 8th இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு இடர்கள் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க ரீசெண்டாக, அதனால் இடர்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னென்ன இடர்கள் இருக்குது, என்ன இயற்கை பேரிடர், என்ன செயற்கை பேரிடர், இயற்கை பேரிடர் செயற்கை பேரிடர் என்ன, இது என்னென்ன டீட்டெயில்ஸ் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால இந்த லெசனை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோங்களா. குட்டி லெசன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மாதிரி டெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாதீங்க. இதுக்கு எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்குது, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக முடிச்சுக்கோங்க. பெண்டிங் வைக்காமல் ஓரளவுக்கு வந்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 செடுக்கு தான் இருக்குது முடிச்சுட்டு, அப்போ நம்ம ரிவிஷன் பிளானுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நல்லதை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது கபிலன் அகாடமியிலிருந்து உங்களுக்குனா நன்றி. பாய் பாய்.